யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள். எப்போதுமே வாழ்க்கையில் இன்றுதான் பிறந்தோம்னு ஒவ்வொரு நாளும் காலையில் நினைச்சோம்னா இந்த நாள் மட்டுமில்ல பிறக்கக்கூடிய எல்லா நாட்களுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு சனிக்கிழமை ஆடி மாதம் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கூட ஸ்கைப் வழியாக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர், அதாவது அந்த அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இதே உணர்வுல நல்லா இருக்கேம்மா. வானோர் வணங்கும் அன்னையே, பாஜிதருள் வாக்கு தன் தாளென் அன்னையே, மனமிறங்கி வானோர் வணங்கும் அன்னையே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் மற்றும் நமது இஸ்லாத் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது ஈத் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காம இதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் அல்லது அவர்களுக்குள்ள சின்ன பிரச்சனைகள், சின்னதாக காலில் ஒரு கொப்பளம் வந்தாலோ அல்லது வேலைகளில் தடையோ பிஸ்னஸில் தடையோ தொடர்ந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நாட்கள் தள்ளி போகும்போது மனசுக்குள்ளே என்ன ஒரு பயம் இருக்கும்னா, இது ஏன் தடைப்படுது, இது ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறோம், இது நமக்கு ஏன் வந்து சக்ஸஸாக அமையலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா யாரோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, மாந்திரீக ரீதியாக யாரோ என்ன இது பண்ணிட்டாங்கன்னு. பட் நீங்கள் முழுக்க முழுக்க மாந்திரீகத்தை வந்து பண்ணவே பண்ணாத ஒரு ஆள், மாந்திரீகத்தை நம்பாத ஒரு ஆள், அப்படி ஒரு விஷயத்த நான் எப்போதுமே தொடமாட்டேன்னு சொல்லி அடித்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிற உங்ககிட்ட தான் கேட்கணும், மாந்திரீகம் அப்படிங்கிறதுக்கும் தாந்திரிகம் அப்படிங்கிறதுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது சார்? கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய டாபிக்ங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா, மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து இதுலயே சாத்விக மாந்திரிகம்னு இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து துர்மாந்திரிகம் இருக்கு, கருப்பு மாந்திரிகம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில தேவதாவை, அதாவது குரு தேவதான்னா சின்ன சின்ன தேவதைகளை வைத்தும், அதே மாதிரி அப்பப்போ நடக்கக்கூடிய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? அப்படிங்கும் போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏன் நீங்க அதுலலாம் போக வேண்டாம்னு நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு வரக்கூடிய அன்பர்களா இருக்கட்டும், கடந்த சில வருடங்களா நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிகள்ல சொல்றதா இருக்கட்டும், ஏன் அதுக்கு போக வேண்டாம்னு சொல்றோம்னா, இது வந்து எப்படி ஆகும்னா, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக நினைச்சு போவோம், பட் வந்து ஒன்று கிடைச்சு ஒரு 10 போயிடும். அப்போங்கும் போது அது ஒரு விஷயத்த, எந்த ஒரு விஷயமே அன்பால வரணும், அது வந்து கட்டுப்படுத்தியோ, அது தேவதையா இருக்கட்டும் தெய்வமா இருக்கட்டும், அதே போல எந்த ஒரு விஷயமும் கட்டுப்படுத்தி பண்ணும் பொழுது, ஈவன் மனிதர்களா இருந்தாலுமே ஒரு அன்பா பழகும் போது எல்லாருமே நம்மகிட்ட பழகுவாங்க. கட்டுப்படுத்தி பழகும் போது கொஞ்ச நாள் தான் நிற்குங்கிற மாதிரி, அதனாலதான் நம்ம எப்பயுமே நிகழ்ச்சியில சொல்ற மாதிரி மாந்திரிகத்துக்குள்ள போகாதீங்க, மாந்திரிகம் மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றது. பட் நம்ம இதுல நம்ம சொல்றது வந்து, நீங்க டே ஒன்ல இருந்தே மாந்திரிகம் வேண்டாம் மாந்திரிகம் வேண்டாம் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த கேள்வியை ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன். நிறைய பேருக்கு தடைகளுக்கு காரணம் யாரோ நமக்கு மாந்திரிகம் பண்ணிருப்பாங்களோன்னு இருக்கும். அப்படி இருக்கிற நினைவுகளை எப்படி தாந்திரிக ரீதியா உடைக்கிறது? இப்ப தாந்திரிகம்னு சொல்லும் பொழுது ஒன்னும் இல்ல மேம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரோண வேதம், இந்த 4 வேதங்கள் உண்டுங்க, சதுர்வேதம்னு சொல்லுவோம். இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் கோயில்கள்லயும் தாந்திரிகம் உண்டு, ஈவன் நீங்க செய்யக்கூடிய செயல்கள்லையும் தாந்திரிகம் உண்டு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணும் பொழுது, இதுக்காக நீங்க வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் இல்லைங்க. முதல்ல இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு முதல்ல ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். இதை தான் நம்ம நிகழ்ச்சியில சொல்லிகிட்டே வரோம். ஜனனகால ஜாதகத்துல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திசா, நல்ல புத்தி, நல்ல அந்தரம் இருந்ததுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே பெரிய மாற்றங்கள் வரும். இல்ல ஒருவேளை அவங்களுக்கு பாதகாதிபதி திசையோ, பாதகாதிபதி புத்தியோ, இல்ல பாதகாதிபதி அந்தரமோ நடந்துட்டு இருந்ததுன்னா, நீங்க என்னதான் நம்ம பண்ணாலும், இப்ப பாசிட்டிவ் தாட் கொடுத்தாலும் சரி, நீங்க வாஸ்துபடி வீடை மாத்தினாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, மாறாது. காரணம் என்னன்னா, இந்த ஜாதகம் ஜோதிடம் இதுதான், அதுதான் ஆதாரம்.
அப்படிங்கும்போது மிச்ச விஷயங்கள்லாம் 5% 10%. அப்போ அந்த தாந்திரிக ரீதியா வழிபாடுகள்ங்கிறது நம்ம சொல்லலங்க, இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் மகான்கள் சொன்ன எளிமையான விஷயம், இதுக்கெல்லாம் நீங்க லட்சக்கணக்குல எல்லாம் செலவு பண்ண வேணாம். அப்ப அதுக்கு தடைகள் இருக்கு அப்படின்னு வரும்போது எளிமையா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, காசு இல்லாம இது இல்லாம, அதனால லட்சக்கணக்குல செலவு பண்றதை விட நம்ம கிட்டேயே இருக்கக்கூடிய அதிரகசியமான மூலிகைகள் அதே மாதிரி சில எளிமையான விஷயங்களை வச்சு வாழ்க்கையில கண்டிப்பா ஜாதகங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது தான் உண்மை மேம். ஓகே சார், அந்த மூலிகைகள் என்னென்ன இன்னைக்கு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த தடைகள் வேலைகள் இன்மை ஒரு பயம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவீங்க நம்புறேன். நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய காலர்ஸ் இருக்காங்க, அவங்களை கனெக்ட் பண்ணலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, நான் சென்னையிலிருந்து சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை ஐயா கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு யாருக்கு பார்க்கணும்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு தான் பார்க்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் டைம்? நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 19/5/1939. சரி, டைம் ராசி நட்சத்திரம் பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியும்? டைம் ராசி வந்து தாம் ராசி சுவாதி நட்சத்திரம். டைம் வந்து மதியம் வெள்ளிக்கிழமை மதியம் 1:00. சரி சார், ஐயா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம்மா, நல்லா. காலை வணக்கம் சார், நல்லா இருக்கோம் சார். நீங்க சந்தோஷம்? நல்லா இருக்கோம்மா, இறைவனருள நல்லா இருக்கேன். அம்மா கேளுங்கம்மா, உங்களுக்கு என்ன எது சம்பந்தமாம்மா கேட்கணும் சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து திருமணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுது சார். சந்தானம் பாக்கியம் ஆகி புரியல, சந்தானம் பாக்கியம் 9 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க சார். அம்மா இதை பொறுத்த வரைக்கும்மா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பிரச்சனை கிடையாது, நான் அப்படி சொல்றேன்னு தவறா நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல மருத்துவரை போய் அணுகுங்க, கண்டிப்பா உங்க உடம்புலையோ எதுவும் பிரச்சனை இல்லை. கணவனும் மனைவியும் போய் மருத்துவரை போய் அணுகிட்டு இதை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டியது, எந்த ஒரு பெண்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு செல்வங்கள் வேணும்னாலும் சரி, அதே போல குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி, ஜாதகப்படி பார்க்கும் பொழுது செவ்வாயோட ஆதிபத்தியம் எந்த ஒரு பெண்ணுக்கு நல்லா இருக்கோ அதோட தன்மை நல்லா இருக்கும். அதுக்கு யாருன்னா சாட்சாத் திருச்செந்தூர் முருகன் தான். அப்படிங்கும் போது திருச்செந்தூர் முருகனை மனசுல நினைச்சுக்கோங்க மேடம். நினைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் கார்த்தால 6-7 இல்ல மதியம் 1-2 இல்ல நைட் 8-9 இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்தே நீங்க அந்த வழிபாட ஆரம்பிங்க. வழிபாட ஆரம்பிச்சு மருத்துவத்தையும் பண்ணுங்க. மருத்துவத்தையும் பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பிரயோகங்கள் இதெல்லாமே அதுக்கான வழிபாடுகள் பண்ண பண்ண அதுக்கான நபர்களை கொடுப்போம். இதனால அப்படியே மாயாஜாலம் மந்திரம் அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது இதை நீங்க பண்ண பண்ண அதுக்கு உங்களுக்கு யாரோட இது கிடைச்சால் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுமோ தெய்வ மனுஷர் ரூபேனா இந்த கலியுகத்துல, அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களை கொடுக்கும். இந்த திருச்செந்தூர் முருகனை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இது நல்லபடியா உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கும். பிறக்கும் பொழுது அப்போ நீங்க முருகனுக்கு என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க போய் செஞ்சுட்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு அந்த டயத்துல என்ன வருதோ அந்த உண்டியல்ல காசா இருக்கிறத ஏதாவது ஒரு பொருளா வச்சுட்டு வாங்கம்மா. கண்டிப்பா திருச்செந்தூர் முருகன் கருணையில நல்லபடியான ஒரு மகன் உங்களுக்கு கண்டிப்பாக பிறப்பார். வாழ்த்துக்கள். இன்னொரு காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். அம்மா நாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து தேவோட்டை வட்டம் தென்னீர்வேல் பஞ்சாயத்துல இருந்து செல்வி முருகேசன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கு பாக்கணும்? எனக்கு தாம்மா, குடும்பத்துக்கு தாம்மா. சரி, அவரு உங்களுடைய பிறந்த தேதி நாள் நட்சத்திரம் தெரியுமா? பெரிய பொண்ணு விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் 1997 ஜனவரி 7 பிறந்தது. சரி, பொண்ணுக்கு என்ன கேட்கணுமா? இப்ப கல்யாணம் ஆகி 7 ஆயிருக்கு, அவங்க கஞ்சிதா இருக்காங்க. சரி, உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருந்து இப்ப நாங்க கட்டி கொடுத்துருக்கோம், பரவாயில்ல இப்ப நல்லா இருக்கு. சரி, அல்ல அந்த ராசி சாதகம் பார்த்ததுக்கு அந்த ராசிக்கே நல்லா இல்லாம இருந்துச்சு, இப்பத்தே நல்லா இருக்குன்னு சாதகார சொல்றாங்க, சாமியத்தை நம்புறேனா. சரி, ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்போம் சரிங்களா? அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். அம்மா வணக்கம்மா, நீங்க சிவகங்கை சீமையில இருந்து பேசுறீங்க, அது வந்து நமக்கு ஆன்மீக தலம்மா. அப்படிங்கும் போது தான் நம்ம மருது பாண்டியர் வாழ்ந்த ஊர்ல இருந்து பிறக்குறீங்க பேசுறீங்க. அப்படிங்கும் போது இது வந்து உண்மைதாம்மா, அவங்க ஜாதக ரீதியா சொன்னது உண்மைதான். அது அடுத்தது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, நான் கடவுளைதான் நம்பிட்டு இருக்கேன்னு. அந்த பொண்ணுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2013 இருந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், கரெக்ட் தானேம்மா?
அப்படிங்கும் போது இப்ப வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுமா? நீங்களே வந்து உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட வழிபாடும் உங்களுக்கு உண்டுமா? அதே போல நீங்க ஒரு பெண் தெய்வ வழிபாடு, அது ஒரு உக்ரமான தெய்வம் அப்படிங்கும் போது அது அந்த அந்த பெண் தெய்வத்தையும் வழிபடுறீங்க, அதுவும் சரிதானம்மா? அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆடி வெள்ளி தோறும் உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க நினைச்சிட்டு, அதாவது ஏழைகளுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் குடுக்குற இடத்துல தாங்க எனக்கு கிடைக்கும். அப்படிங்கும் போது நமக்கு 100 ரூபா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு 10 ரூபா கூட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் உலகத்துல இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க பெண் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு பெண்கள் இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கன்னா இதை எதிர்பார்த்து செய்யறது இல்லைங்க, இதை ஒரு ஹேபிட்டா வைங்க. அதை வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த பொண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறக்குமா? இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அடுத்த 9 ஆண்டுகளுக்கு நீங்க பிரச்சனையெல்லாம் பயப்படலாம் வேண்டாம். அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் முருகனோட கருணையிலையும் நீங்க வழிபடக்கூடிய அந்த காளி தேவதையோட அருள்லையும் சரியாயிடுமா? நன்றி சார். சொல்லுங்க சார், இப்ப வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் கவலைகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போனா வேலை சரியா அமைய மாட்டேங்குது, கிடைச்ச வேலையும் எப்ப வரும்னு தெரிய மாட்டேங்குது, இன்டர்வியூ போனா அது வருமா வராதாங்கிற ஒரு பயம், இந்த மாதிரி குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற ஒரு பயம். இன்னைக்கு அந்த குவாரண்டைன் டைம்ல இல்லாம கூட நமக்கு எப்பவுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நிறைய தடங்கல்கள் வருது. அந்த தடங்கல்களை சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம நேயர்கள் எப்படி அதை சரி பண்ணிக்கலாம்? கண்டிப்பாம்மா. முதல்ல மேடம் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து ஏன்னா நம்ம யதார்த்தமாக நம்ம பேசிதான் நம்ம அந்த நிகழ்ச்சியை எப்பயுமே கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்படிங்கும் போது இதுதாங்க பிரச்சனையே. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு தடைகள் இருக்கு, அதுலேருந்து வெளியே வரணும். இதுக்கு நான் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அதாவது நம்புறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஓகே, கல்லை நம்பினாலும் நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்குதுங்க. பட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, இந்த செங்கலையும் சிமெண்ட்டையும் திசையவும் தயவு செஞ்சு நீங்க அந்த குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா, இதை செஞ்சா அது சரியாயிடுமா அது செஞ்சா அது சரியாயிடுமான்னு நினைக்கிறவங்க, இந்த கல்லை நம்புறவங்க, இந்த விலங்குகளை நம்புறவங்க, அதே மாதிரி திசையை நம்புறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், அதோட சேர்த்து இறைவனையும் நம்புங்க. நீங்க இறைவனை நம்பலாம் நம்பாம இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படி நான் இறைவனை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க மனிதத்தை நம்புங்க, அது ஒரு அன்பை நம்புங்க. ஆனா நான் இதெல்லாம் கூட என்ன சொல்றேன், இந்த இறை வழிபாட்டுல இருக்கிறவங்க தான் இந்த நிகழ்ச்சியை மேக்சிமம் பார்ப்போம். இந்த இறைவனை நீங்க பரிபூர்ண சரணாகதி அடையும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். அதுல எளிமையான தாந்திரிக விஷயம் என்ன அப்படின்னா, ராஜகணியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்பம்மா ஆக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு கனி என்னன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பளம். இது நீங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த எளிமையான எலுமிச்சம்பளத்தை வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய இப்ப நம்ம எல்லாம் ஜெயிச்சிருவோங்க கண்டிப்பா, இந்த கொரோனாவை விட்டு கூடிய சீக்கிரம் நம்ம வெளியே வரத்தான் போறோம், அதுக்கான விஷயம் நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம உத்வேகத்தோட நம்பிக்கையோட அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு உங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா குலதெய்வத்தை நினைச்சிட்டு முதல்ல நீங்க நினைக்க வேண்டியது விநாயகரை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க இஷ்ட தெய்வம், நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கட்டும், அந்த தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சதோட சேர்த்து நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல நீங்க நினைக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்து வச்சுட்டு உங்க வலது கையிலயோ இடது கையிலயும் சேர்த்து வச்ச மாதிரி, அதை இடது கையை கீழே வச்சு வலது கையை மூடிட்டு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த கனியை வந்து நீங்க மனசார எடுத்துட்டு நீங்க வெளியே போற இடங்கள்ல போங்க. இதை நீங்க போய் தொடர்ந்து நீங்க போயிட்டே வரும்பொழுது நீங்க கண்டிப்பா உணரலாம், உங்களுக்கு வந்து நல்ல தடைகள் விலகும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை ரெண்டா அறுத்துட்டு அதுல குங்குமத்தை போட்டுட்டு நீங்க ஒரு வாசல்லையே வச்சு புழிஞ்சிட்டு அதை கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இது ஒரு தாந்திரிக பிரயோகம். இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப தடைகளா இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு ஜோதிடரை போய் பாருங்க. இது பண்டைய காலத்து இது சரிங்களா, அதனால 80% உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஜோதிட ரீதியான விஷயங்கள்லயே சரியாயிடும். அங்க போய் நான் பரிகாரம் பண்றேன் ஹோமம் பண்றேன் அதெல்லாம் வேண்டாம். இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு உங்க ஜாதகத்துக்கு ஜன்னகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது இந்த எலுமிச்சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நீங்க என்ன செய்யுங்கன்னா, ரொம்ப பண பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு வீட்டுல தடையாவே இருந்துட்டு இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைங்க, காப்பர்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிளாஸ்ல டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் எடுத்துட்டு இதே மாதிரி பிரயோகம் பண்ணுங்க. இதே மாதிரி பிரயோகம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகர், குலதெய்வம், அதே மாதிரி உங்க இஷ்ட தெய்வம்,
இதை நினைச்சிட்டு அந்த தண்ணியை கையில வச்சுட்டு அதை தண்ணியை விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதுல போடுங்க. இதை டெய்லி செஞ்சுட்டே வாங்க, உறுதியா சொல்றேன். நீங்க ஆனா டெய்லி செய்யணும், அதுல சோம்பேறித்தனப்படக்கூடாது. இதை நீங்க டெய்லி செஞ்சீங்கன்னா 2 மாசம் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க 1500 ரூபாய் சம்பாதிப்பீங்க. இதுக்கான தடைகள் வந்து உடையும். அப்ப தடைகள் உடஞ்சிருச்சுனாலே சரியாயிடும். இதோட தாற்பயம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பண்டைய தமிழரோட இதுதான் நாங்க எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் நாங்க புதுசெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த ராஜகனியான எலுமிச்சம்பழத்துக்கு என்னன்னா ஆகர்ஷண சக்தி உண்டு. அதே மாதிரி எதிரிகளோட தொந்தரவா இருந்தாலும் சரி, தீய விஷயங்களா இருந்தாலும் சரி, அது வந்து வெளியே எடுத்துரும். இதனாலதான் நல்ல விஷயம் தெரிஞ்ச பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கட்டும், பெரிய வியாபாரிகள் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கையிலேயே வச்சிருப்பாங்க. ஈவன் ஒரு ஆபீசர் புதுசா வராங்கன்னா எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா அது வந்து தீய சக்திகளை வந்து எடுத்துரும். அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஈவன் வந்து நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினா உட்கொண்டால் கூட அது காயக்கல்பமாக மாறும்னு சொல்லிட்டு அகத்திய மாமுனிவரும், அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கருவூரார் சித்தரும் அடிக்கடி சொல்லுவார் பாட்டுல. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்க வச்சுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள், இது வந்து ஒரு எதிர்வினை சக்தியை போய் நீக்கிட்டு தீய சக்திகளை நீக்கிட்டு நல்ல எண்ண அலைகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குங்க. இதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து ஒரு விளக்கு ஏத்தும் போது ஒரு வேப்ப எண்ணெய் விளக்கும் புங்கு எண்ணெயும் கலந்து ஒரு விளக்கை வந்து உங்க வீட்டுல இந்த திசையில வைக்கணும், அந்த திசையில வைக்கணும், சாமியை எப்படி கும்பிடணும், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிங்கும் போது இது வந்து சுவாமிங்கிறது திசை பார்த்து வந்தா அது சுவாமியே கிடையாது. அப்படிங்கும் போது எந்த திசை இருந்தாலும் எந்த திக்கு இருந்தாலும் நீங்க சுவாமியை மனசார நினைச்சிட்டு ஒரு விளக்கு ஏத்திட்டு அதை வந்து நீங்க சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு வெளியே கிளம்புங்க. கிளம்பிட்டு நீங்க பண்ணுங்க, இறை சிந்தனையோட பண்ணுங்க. இதுக்காக சாமியாரெல்லாம் யாரும் ஆக மாட்டீங்க. அதனால நம்பிக்கையோட நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இதோட ஜனகால ஜாதகத்தையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டீங்க சார், சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், வணக்கம்மா. சரி, அந்த கேள்வி இந்த பதில் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சிட்டியில் வந்து பெரிய அளவில் அங்கங்கே தான் பார்க்க முடியுது. இருந்தால் கூட நிறைய வெளியூர்கள்லேருந்து நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கிறனால அந்த கேள்வி, இந்த மிளகாவை முடிச்சு போடுறது, அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை முடிச்சு போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த கார்னரில் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம அதை தாண்டும் போதோ அதில் தெரியாமல் மிதிச்சுட்டு போனாலோ, ஒருவேளை காரில் நம்ம ஏற்றிட்டு போனாலோ நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுது. ஐயோ, இதனால் இதை மிதிச்சிட்டோமே, தெரியாமல் மிதிச்சிட்டோமே, காலில் கொப்பளம் வருமோ, இது எதனாலேன்னு ஒரு மாபெரும் பதட்டம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த பதட்டம் தேவையா, இல்லை அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதா? அம்மா, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து 100% உண்மைங்க. அதாவது இப்போ நம்ம தாந்திரிக ரீதியாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சொல்றதுல கால் படாத இடத்துல போடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு கழிவு. இப்போ நம்ம திருஷ்டி சுற்றி போடுறது இதெல்லாம் ஒரு கழிவு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இப்படி போடுறது வந்து மகா பாவம் அப்படிங்கும் போது, இது வந்து நீங்க கேட்கறது உண்மைங்க. அவங்க ஒரு கழிவுகளை போடும்போது அதுக்கு தான் கால் படாத இடத்துல போட சொல்றது. அப்படி ஒரு வேளை நீங்க கேட்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்க யாரும் பயந்துக்காதீங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து மகாகாளியை பிடிச்சுக்கணும். காளியை விட பெரிய தெய்வம் யாருமே கிடையாதுங்க. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. காளியை கும்பிட்டு பாருங்க, அப்ப காளியோட பராக்கிரமமான சக்தி புரியும். அப்படிங்கும் போது இந்த காளியோட வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும், அதுக்கு ஒரு எளிமையான மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் கிரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்க வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுல போயிட்டு ஒரு முன்னாடி காலங்கள்ல கொல்லப்பக்கம் இல்லையா வந்து எல்லாம் வருவோம், இன்னைக்கு அப்படிலாம் வசதி கிடையாது. வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்து நீங்க தண்ணியில கலந்துருங்க. தண்ணியில கலந்துட்டு தலை குளிச்சிருங்க. தலை குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு கல்லுப்பை கையில் எடுத்துக்கோங்க. கல்லுப்பை கையில் எடுத்து ஒரு 27 தடவை தலையை சுத்திட்டு நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, 27 தடவை தலையை சுத்திட்டு வாஷ் பேசின்ல அதை கழுவி விட்டுருங்க. கண்டிப்பா அதோட சக்திகள் உண்டுதான். அந்த கழிவுகள் படும் போது அதோட தாக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு விளக்கு ஏத்தி வைங்க, இந்த குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. இதுக்கு பயந்துக்க வேண்டாம். காளி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. இல்ல கருப்பன் மாடன் அந்த மாதிரி வழிபாடுகள்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க உங்க குலதெய்வத்தையும் வழிபட்டுக்கும் போது அது வந்து சாந்தி ஆயிடும். அதான் சாந்தி ஆயிடும்ன்றது வந்து என்னன்னா ஸ்தம்பிச்சிடும். ஸ்தம்பனம்னு சொல்லுவோம் அஷ்டகர்மங்கள்ல. அப்படிங்கும்போது ஸ்தம்பிச்சு போயிருக்கும்.
சார் சொல்லுங்க சார், நீங்க வந்து மூலிகைகள் பத்தி, மூலிகைகள் வீடுகளில் பயன்படுத்துறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு மாபெரும் கனியை கையில கொடுத்துட்டீங்க, அது ரொம்ப சிம்பிளா எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும், அதை தேடி எல்லா பக்கம் அலைய வேண்டியதில்லை, அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. பெரிய சந்தோஷம் பாக்குறவங்களுக்கும் எனக்கும் கூட. இந்த மூலிகைகள் வந்து வீட்டில் பயன்படுத்துறத பத்தி சொன்னீங்க, அது எந்தெந்த மூலிகைகள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சின்ன அளவுல சொன்னீங்கன்னா அதுவும் நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ முன்னாடியே நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அதாவது எந்த ஒரு நபரா இருந்தாலும் எதிரிகள் நமக்கு துரோகிகள், எதிரிகள்ன்றவங்க நேரா வருவாங்க, துரோகிகள்ங்கிறவங்க முதுகு பின்னாடி குத்துவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. இது எந்த ராசியா இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க எல்லாம் கடந்துதான் வந்திருக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும்னா மூலிகைகளை ஃபர்ஸ்ட் உட்கொள்ளணும். உட்கொள்ளணும்னா அகம் பிரம்மாஸ்துமி, அகம்பிரம்மாஸ்மின் அடிக்கடி நான் சொல்றதுதான், அண்டத்துல இருக்கிற ஈசனை பிண்டத்துல உணரணும். கோயில்ல உணர்ற விஷயம் இல்ல. அப்படிங்கும் போது மனிதத்துல உணருங்க. இது நாத்திகம் பேசக்கூடிய பகுத்தறிவாளர்களா இருந்தாலும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா அண்டத்துல இருக்கிறத ஈசனை பிண்டத்துல உணருங்க. அப்போ பிண்டம்ன்றது நம்ம உடல், அது முதல்ல கல்பமா மாறணும். கல்பமா மாறணும்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிமையான விஷயம், பிறண்ட நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பிறண்டை எடுத்துக்கோங்க. அந்த பிறண்டையை எடுத்துட்டு பிறண்டைய வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிறண்டை துவையல் செய்யறது, பிறண்ட துவையல் செஞ்சு அப்போ நீங்க அதை செய்யும் பொழுது எதையுமே வந்து அதை வெறும் மூலிகையா பண்ண முழுதும் அதை பிக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்லயே வளர்க்கலாம். அதை பிக்கும் போது நீங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கணும்னா, ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரை வந்து உயிரை அழியாம இதை எனக்கு எடுத்து கொடுக்கணும் பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசார எடுத்துட்டு, இதை வந்து மடக்குன்னு பிடுங்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணாம அதுக்கு கூட வலிக்காத மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அதை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கல்லுப்பு தண்ணியை கலந்துட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யும் பொழுது அந்த துவையல் அரைக்கும் போதோ இல்ல கூட்டு செஞ்சு சாப்பிடும் போதோ அதுக்கு கூட நீங்க ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான சிந்தனைகளோட நீங்க என்ன செய்யுங்கன்னா, மனசார விநாயகரை நினைச்சிட்டு, இது எதுக்காக நீங்க பண்றீங்கன்னா, இது ஒரு மருந்து, இது ஒரு மூலிகை மருந்து, உணவு தான் மருந்துங்க. அப்படிங்கும் போது இதை நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஏதாவது எதிரிகள்னாலேயோ சில சிந்தனைகள்னாலேயோ வரக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன ஆகும்னா, மன ரீதியான பாதிப்புகளும் மூல ரீதியான பாதிப்புகள் தாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு வரும். அப்போ இது நீங்க எடுத்துட்டே இருக்கும்போது விநாயகரையும் நினைச்சுக்கோங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, காளியை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு இதை உட்கொண்டுட்டே வரும் பொழுது இந்த பிறண்ட துவையல் சாப்பிடும் போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப நன்றி சார். நம்ம கூட பேசுறதுக்கு காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மயில இருந்து. என் பேர் அங்கம்மாள் மேம். சரி, யாருக்கு கேட்கணும்? எனக்கா மேம். ஓகே, உங்களோட வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மூணு குழந்தைங்க இருக்கு. சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, சார் கிட்ட பேசுங்க. 7/11/88. சரிங்களா, இப்போ இது இப்ப இல்லமா, ஒரு 2 வருஷ காலமாவே மன ரீதியான குழப்பங்கள் உண்டா உங்களுக்கு? ஆமா சார். அதெல்லாம் நீங்க அடுத்தவங்க, அதாவது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில சொல்றதுதாங்க, மித்த விஷயங்கள்லாம் அந்த கன்சல்டன்ட் எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜோதிடரா இருக்கட்டும், வாஸ்து கன்சல்டண்டா இருக்கட்டும், வாட் எவர், அவங்களெல்லாம் கேட்டுக்கோங்க. பட் இந்த குடும்ப விஷயங்கள், உங்க கணவன் மனைவி விஷயங்கள்ல வந்து தயவு செஞ்சு அடுத்தவங்களை விடாதீங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனை, கரெக்ட் தானே? அதாவது அவங்க வகையில இருக்கக்கூடிய வழிபு, அதாவது உங்க மாமியார் வழியில இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா, இதுல வந்து நீங்க வெளியே வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து காளிய விடாதீங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து வேப்ப எண்ணெய் விளக்கு, சரிங்களா, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இதை நீங்க விடாம நீங்க செஞ்சுட்டே வாங்கம்மா. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே நீங்க படப்படான்னு பேசக்கூடிய குணம் உள்ளவங்க, கரெக்ட் தானே? மனசுல பட்டத டக்குன்னு வெளியே பேசிடுவீங்க தானம்மா?
ஓகே நீங்க வந்து ஒண்ணு இல்லம்மா நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க எனிவே நீங்க விடாம இந்த காளியை வழிபட்டுட்டே வாங்கம்மா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏத்திட்டு வாங்க வேப்பெண்ணெய் தீபங்கள் ஏத்திட்டு வாங்க உங்க ஜனனகால ஜாதகத்துல பக்கத்துல உள்ள ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு வாங்கம்மா கண்டிப்பான மாற்றங்கள் கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில இருக்கும்மா நன்றி ரொம்ப நன்றி சார் ஆஃப் அன் அவர்ல என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நேயர்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அல்லது நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா ஒரு நாளைக்கு இந்தந்த டைம்ல மட்டும்தான் பாக்குறீங்களா அந்த டீடைல் சொன்னீங்கன்னா புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ் மேம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மித்த இடங்களுக்கு டைரக்ட் டிராவலும் பண்றோம் ஸோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இதுக்கு நான் கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்றோம் ஜனனகால ஜாதகங்களை பார்த்து உங்களுக்கு 45 நிமிஷம் கன்சல்டேஷன் கொடுப்போம் உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை நீங்க என்ன தேதியில எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க ஃபியூச்சர் டேட்ல என்னென்ன மாதிரி இருக்கும் இதை நம்ம சொல்றோம் இதை தவிர்த்து வகுப்புகள் நடத்துறோம் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நடத்துறோம் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்றது 48 days இது ஜோதிட வகுப்பு அல்ல உங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ள இதா இருக்கும் இந்த 48 நாள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நியமானுஷ்டானங்களோட நீங்க கத்துக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உறுதியா இறைவனர்கள் இருக்குன்றதுதான் உண்மை ரொம்ப நன்றி சார் மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வாழ்த்துக்கள்